ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் என்று நாம் அனைவருக்குமே தெரியும். இந்த ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை அமாவாசை போன்ற தினங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததும் கூட. ஆடி மாதம் சூரியன் வடக்கில் இருந்து தெற்கு திசை நோக்கி செல்லும் காலமும் கூட. ஆடி மாதம் மலைப்பொழிவின் தொடக்கத்தை குறிப்பதால் தமிழர்கள் ஆடி பிறப்பை சிறப்பாக கொண்டாடுவார்கள். இந்த ஆடி மாதத்தின் சிறப்புகளை பற்றி தான் இதை வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக தெய்வீக தகவல் சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். அந்த காலத்தில் ஒரு சமயம் பார்வதி சிவனிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார். உங்களின் தேகத்தில் பாதியை மகாவிஷ்ணுவுக்கு அளிக்க வேண்டும் என்று கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் புதிய மலையில் தவம் இருந்தால் உனது வேண்டுகோள் நிறைவேறும் என்றார். பார்வதி தேவி ஊசி முனையில் அமர்ந்து கடுந்தவம் செய்தார். இதனை கண்டு மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் ஆடி பௌர்ணமி என்று பார்வதி தேவிக்கு உத்தர நட்சத்திரத்தில் சங்கர நாராயணாக காட்சியளித்தார். இதனால் ஆடி தபசு என்ற பெயரில் நெல்லை மாவட்டத்தில் இந்த விழா விமர்சையாக கொண்டாடப்படும். கருடாழ்வார் ஆடி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தை அவரித்தார் என்பார்கள். அவரது பிறந்த தினம் கருட பஞ்சமி என்ற பெயரில் விரதம் இருந்து கொண்டாடுவார்கள். ஆண்டாள் அவதரித்தது ஆடி மாத பூர நட்சத்திரம் என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பூரம் என்று ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரோட்டம் நடத்தப்படும். ஆடிப்பூரம் நாளில் ஆண்டாளை வணிகிடும் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியமும் கிடைக்கும். கஜேந்திரன் என்ற யானையை ஒரு முறை முதலையை ஒன்று கவ்வியது. மலியால் யானை ஆதி மூலமே என்று திருமலையை அழைத்தது. யானையின் அலர்களை கேட்ட திருமால் தன் கையில் இருந்த சக்கராயுதத்தை ஏவி முதலையை கொன்று கஜேந்திர யானையை காப்பாற்றியது இந்த ஆடி மாதத்தில்தான். விவசாயத்தை காத்து வரும் காவிரி தாயை வணங்கும் வகையில் ஆடி மாதம் 18 நாளில் நாம் ஆடிப்பெருக்கு விழாவாக மக்கள் கொண்டாடுகிறார்கள். ஆடி மாத பௌர்ணமி நாளில் ஏகக்கிரீவரே ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்படும். அதற்கு காரணம் ஏகக்கிரீவர் அவதாரம் நிகழ்ந்ததும் இந்த ஆடி மாதத்தில்தான். அதேபோல் ஆடி மாதத்தில் வியாச பூஜை நடத்தப்படும். குருக்கெல்லாம் குருவாக போற்றப்படுபவர் இந்த வியாசர். அதனால் ஆடி மாதத்தில் நடைபெறும் ஆடி பௌர்ணமி என்று மாணவர்கள் வியாசரை வணங்கினால் கல்வி பலம் அதிகரிக்கும். இப்படி சிறப்பு மிக்க இந்த ஆடி மாதத்தில் கடவுளை மனமுறையை வழிபட்டு அனைத்து வளங்களையும் பெறுவோம். உங்களுக்கு ஏற்கும் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற இந்த பூஜைகளில் உங்களுக்கு ஏற்றது போல நீங்கள் சரிவர செய்து வந்தால் போதும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.